ஹலோ வீவோஸ். சினிமா துறையில் இருக்கக்கூடிய சில பிரபலங்கள் பாலியல் வழக்கில் சிக்கிறது வழக்கமான ஒரு விஷயம்தான். சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இவர் தாங்கிட்ட தப்பாக நடந்துகிட்டதா சொல்லி நிறைய பேர் ஒரு பிரபலத்து மேலே புகார் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வழக்கில் பல பேர் சிக்கியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு நபர் தான் பாடலாசிரியர் வைரமுத்து. கவிஞர் வைரமுத்து அவர்கள் மேலே பாடகி சின்மயி பாலியல் புகார் சொன்னாங்க. சின்மையை தொடர்ந்து நிறைய பெண்கள் வைரமுத்து அவர்கள் மேலே பாலியல் புகார் சொல்லியிருக்காங்க. சரி, பாடகி சின்மை வைரமுத்து மேலே பாலியல் புகார் சொல்லியிருக்காங்களே, அப்படி வைரமுத்து சின்மைக்கிட்ட என்ன தான் சில்மிஷம் பண்ணாரு அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பினாங்க. ஆனால் பாடகி சின்மயி அதை வெளிப்படையாக சொல்லலை. இப்போ வரையுமே அந்த விஷயத்தை ரகசியமாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் வைரமுத்து தாங்கிட்ட தவறாக நடந்துகிட்டதான் மட்டுமே சின்மயி தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் சின்மயிக்கும் வைரமுத்துக்கு என்ன தான் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி பல பேர் ஆர்வம் இருக்காங்க. தினம் தினம் அது குறித்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரையுமே சின்மை கொடுத்த இந்த பாலியல் புகாரில் யாரும் கவனம் செலுத்துற மாதிரியே தெரியல. ஏன்னா இந்த பிரச்சனையை அசால்ட்டாவே விட்டுட்டாங்க. வைரமுத்து அவர்கள் மேலே தொடர்ந்து சின்மை பாலியல் குற்றங்களை வைக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாலுமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் வைரமுத்து அவர்களுக்கு கேரளாவிலிருந்து ஒரு விருது வழங்கப்பட வேண்டியதா இருந்தது. ஆனா பாடகி சின்மை குறுக்க புகுந்து பாலியல் வழக்கின சிக்கனவங்களுக்கெல்லாம் விருது வழங்குறாங்க, இது அந்த விருதுக்கு தான் அவமானம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்ட வைரமுத்து அவர்கள் தனக்கு அந்த விருது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தன்னை இந்த விஷயத்துல நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிற வரையுமே அந்த விருது இப்போதைக்கு தனக்கு வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சாரு. இந்த விஷயமானது வைரலா பரவ ஆரம்பிச்சது. இந்த நிலைமையில தான் பாடகி சின்மை கிட்ட தொடர்ந்து சில ரசிகர்கள் உங்களுக்கும் வைரமுத்துக்கும் என்னதான் நடந்தது, அதை வெளிப்படையா சொன்னா மட்டும்தான் அவர் குற்றவாளியா நிரபராதியான்னு தெரிய வரும் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பாடகி சின்மயி இப்போ ஒரு ட்வீட் ஒன்று பதிவிட்டிருக்காங்க. அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவிஞர் வைரமுத்து கிட்ட ஒரு பெண் வேலை கேட்டு போயிருக்காங்க. அந்த பெண் கிட்ட வைரமுத்து செஞ்ச ஒரு சில்மிச காரியத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. தனக்கு வைரமுத்து செஞ்ச காரியத்தை பத்தி சொல்லாம வைரமுத்து வேறு ஒரு பொண்ணுக்கு செஞ்ச காரியத்தை பத்தி பாடகி சின்மயி தன்னோட ட்விட்டர் மூலமா தெரிவிச்சிருந்தாங்க. அந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வைரமுத்து கிட்ட ஒரு இளம் பெண் வேலை தேடி போயிருக்காங்க. அப்போ வைரமுத்துவையும் அவங்க சந்திச்சிருக்காங்க. முதல் முறையா சந்திச்சதுக்கு அப்புறமா மறுநாள் வைரமுத்து வர சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மறுநாளும் அந்த பெண் வைரமுத்துவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமா வைரமுத்து அவர்கள் மோர் சாப்பிடுவான், இங்க ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பெண்ணும் ஓகே சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ்ல மோர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பெண்ணும் அந்த மோரை குடிச்சிட்டாங்க. குடிச்சதுக்கு அப்புறமா அந்த டம்ளரை கீழே வைக்கும்போது வைரமுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கிளாஸ் தொட்ட உன் உதடை நான் தொட விரும்புகிறேன் அப்படின்னு வைரமுத்து சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அந்த பெண் ரொம்பவே சங்கடமாயிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் மோர் குடிக்கும் போது உன் உதடு ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு வைரமுத்து வர்ணிச்சிருக்காராம். இதை பார்த்த அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெல்ல மெல்லமா நழுவி அங்கிருந்து வெளியே வந்துட்டாங்களாம். வைரமுத்து அவர்கள் இந்த மாதிரி தன்னை பார்த்து வர்ணிக்கிறத பார்த்த உடனே அந்த பெண்ணுக்கு ரொம்பவே சங்கடமாயிடுச்சு. ஒரு வயதான நபர் இப்படி இளம் பெண்ணை பார்த்து வர்ணிக்கிறாரே அப்படின்னு அந்த பெண் கோவப்பட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா சில நாட்கள் கழிச்சு வைரமுத்து அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு எப்படியாவது அந்த பெண்ணை அடையிற முயற்சியில ஈடுபட்டிருக்காரு. ஆனா அந்த பெண்ணும் அதுக்கு பிடி கொடுக்கல. இந்த மாதிரியான சில்மிஷ வேலைகளில் வைரமுத்து ஈடுபட்டதா பாடகி சின்மயி தன்னோட ட்விட்டர் பதிவில் தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.